Hi dear students, வணக்கம் நான் உங்க பாலா சார் கிட்டத்தட்ட மூணாவது பாடத்துடைய end of the lesson ல இருக்கிறோம் so third lesson ல end பார்ட்டுக்கு வந்துட்டோம் இயங்கு சுருள் கால்வனோமீட்டர் moving coil galvanometer galvanometer galvana அப்படிங்கறது முன்னாடி படிச்சிருப்போம் இப்போ word கொஞ்சம் மாத்திருக்கோம் galvanometer ஏன் galvano அப்படினு ஒரு ஏதோ ஒரு புதுசா ஒரு வார்த்தை வருது அப்படினா Louis Galvani, அவர் தான் வந்து இந்த கருவியை வடிவமைப்பதற்கு அடித்தளமிட்டவர். நீங்க 1820 ல இருந்து ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஸ்டெட் வந்து மின்னோட்டம் கடத்திய வழியாக பாயும் பொழுது அந்த காந்த ஊசி விலகல் அடைகிறது இல்லையா சோ அந்ததில இருந்து நம்ம பாக்கும்போது நிறைய சயின்டிஸ்ட் வந்து இந்த மின்னோட்டத்தை அளப்பதற்கான முயற்சியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. சோ அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த லூயிஸ் கால்வனி வந்து கால்வனோஸ்கோப் வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. இன்னைக்கு நாம நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவிங் காயில் டைப் கால்வனோமீட்டர் இயங்கு சுருள் வகை கால்வனோமீட்டர் வந்து பயன்படுத்துறோம் இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு டைப் வந்து டி ஆர்சன் வால் கால்வனோமீட்டர் அப்படினு ஒன்று இருக்கு இந்த டி ஆர்சன் வால் கால்வனோமீட்டர் மூவிங் காயில் கால்வனோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் சோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம ஏன்னு சொன்னா ஒரு இயங்கு சுருள் கால்வனோமீட்டருக்குள்ள உள்ள என்ன இருக்கு நம்ம வந்து அமைப்பு படிக்க போறோம் உள்ள உண்மையிலேயே அப்படி ஒரு காயில் இருக்கா அங்க வந்து காந்தம் எப்படி இருக்கு கம்பி சுருள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் நம்ம டீப்பா வந்து புரிஞ்சிக்கணும் அப்படினா அந்த கருவியினுடைய உள்ள அமைப்பை டைரக்டா பார்த்தா தான் புரியும் கிட்டத்தட்ட நானும் வந்து பிளஸ் 2 படிச்சு அப்புறம் பிஎஸ்சி படிச்சு எம்எஸ்சி படிச்சு எம்ஃபில் படிச்சு இவ்வளவு தூரம் படிச்சு இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா இயங்கு சுருள் கால்வனோமீட்டருக்குள்ள உள்ள என்ன இருக்குங்கறத நான் பார்த்ததே இல்ல இதுவரைக்கும் So to be very frank, இன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு சொல்லி தரிறதுக்காக என்னதான் உள்ள இருக்கு. நம்ம படிச்சிருக்கோம். அந்த காலத்துல இருந்து உள்ள கான்செப்ட் தான் இப்போவும் வச்சிருக்காங்கன்னு வெச்சீங்களே. இயங்கு சுருள் கால்வனோமீட்டர் அதுல அமைப்பு எப்படி இருக்குங்கறதெல்லாம் பாக்கும்போது நம்ம புத்தகத்துல படிச்சறோம். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் உண்மையிலே அது இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க தவறிட்டோம். சோ நான் தவறிட்டேன். நீங்க கூட பாத்திருக்கலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா YouTubeல வந்து டைரக்டா வந்து எடுத்து போடுறாங்க. அப்ப உண்மையிலே எனக்கு வந்து ஒரு என்ன யோசனை வந்துச்சுன்னா உள்ள பிரிச்சு பாப்போம். உள்ள இதெல்லாம் இருக்கா? காயில் வந்து இயங்கு சுருள்னு சொல்றாங்களே உண்மையிலே காயில் இயங்குதா அது ஒரு உள்ளகத்தின் மீது சுற்றப்பட்டிருக்கா அங்க வந்து லாட வடிவ காந்தம் நிலையான காந்தம்னு சொல்றாங்க லாட காந்தம் வந்து பயன்படுத்தி இருக்காங்களா அது ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கொடுக்குமா அப்புறம் ஹேர் ஸ்பிரிங்னு ஒரு அமைப்பு சொல்றாங்களே அது இருக்கா இது எல்லா விஷயத்தையும் பார்க்கிறதுக்கு வந்து ஒரு ஆர்வம் தூண்டினதுனால உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை காமிக்கிறேன் சோ கண்டிப்பா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ இதனுடைய அமைப்பு சொல்றதுக்கு முன்னாடி இது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்து நம்ம இதை ஏற்கனவே நம்ம பார்த்ததுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவுடைய அடிப்படை வந்து அதான் ஒரு செவ்வக வடிவ கம்பி சுருள் காந்த புலத்தில் வைக்கும் பொழுது மின்னோட்டம் பாயும் ஒரு செவ்வக வடிவ கம்பி சுருளானது என்ன அது எந்திர விசைக்கு உட்படுகிறது திருப்பு விசைக்கு உட்படுகிறது நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்த செஷன் வந்து அதான் இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஏ டார்க் ஏ கரண்ட் கேரியிங் ரெக்டாங்குலர் லூப் விச் இஸ் கெப்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்சஸ் டார்க் ஒரு திருப்பு விசை ஆக்சுவலாக இங்கே என்ன எனர்ஜியாக மாறுது மின்னாற்றல் எந்திர ஆற்றலாக மாறுது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து சப்ளை பண்ணுறோம் உள்ளே வந்து காயில் ரொட்டேட் ஆகுது அப்போ மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுது ஆக்சுவலாக வந்து இந்த கருவியினுடைய கண்டுபிடிப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னா மின்னோட்டத்தை இது வந்து ஜஸ்ட் கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவி தான் ஒரு வயரில் கரண்ட் போகுதா போகலையா அப்படிங்கிறத வந்து குறிமுள் காட்டக்கூடிய விளக்கத்தை வைத்துக்கொண்டு அதை வளஞ்சொலியாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட்டு போகுதான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆனாலும் இதை மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய அம்மீட்டராகவோ அல்லது மின்னழுத்த வேறுபாட்டை அளக்கக்கூடிய வோல்ட் மீட்டராகவோ இதை தகுந்த மாடிஃபிகேஷன்ஸ் செய்து நம்ம மாற்ற முடியும் அதை நான் கடைசியில் பார்க்க போகிறோம் அநேகமாக அடுத்த வீடியோவில் அந்த லாஸ்ட் வீடியோவோட இந்த லெசனை முடிச்சிடுறேன் ஸோ இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறது அந்த இயங்கு சுருள் கால்வனோமீட்டர் எப்படி செயல்படுது ஸோ அது ஏற்கனவே நம்ம தியரி படிச்சிட்டதுனால நமக்கு வந்து பெரிய கஷ்டம் கிடையாது ஸோ ஈஸியாக நம்ம படிச்சிடலாம் ஓகே ஸோ இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க தத்துவம் என்னென்னா இதுதான் ஸோ கரண்ட் கேரியிங் ரெக்டாங்குலர் ரூப்பை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறப்ப அது என்ன பண்ணுறது எந்திர விசைக்கு உட்படுகிறது திருப்பு விசைக்கு உட்படுகிறது மின்னோட்டம் பாயும் செவ்வக கம்பி சுருளை காந்த புலத்தில் வைக்கும்போது திருப்பு விசைக்கு உள்ளாகிறது அப்படிங்கிறதான் விஷயம் ஓகேவா இது தத்துவம் இப்போ அதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் புக்கில் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க
அது நாங்கள் வந்து காலேஜில் வந்து படித்த கேல்வனாமீட்டருடைய அந்த அமைப்பு தான் அது. ஆனால் உங்கள் லேபில், ஃபிசிக்ஸ் லேபில், நீங்கள் ப்ளஸ் டூ லேபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேல்வனாமீட்ரு மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் இருக்காது. அநேகமாக மூவிங் காயில் கேல்வனாமீட்ரு தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு காமிக்க போகிறேன், நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். நாங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேம்பன் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஆடி விளக்கு சோதனைன்னு சொல்லுவாங்க, அந்த லேம்பன் ஸ்கேல் மெத்தடில் வந்து டிஃப்ளக்ஷனுடைய அந்த ஆங்கிளை வந்து நாங்கள் கண்டுபிடிப்போம். அதுதான் உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஆக்சுவலாக அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளர வந்து ஒரு நிலையான காந்தம் இருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு லாடம், மாட்டுக்கு லாடம் டவுனில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, தெரியுமான்னு தெரில எனக்கு. கிராமத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாட்டுக்கு வந்து லாடம் அடிப்பாங்க. ஸோ மாட்டுக்கு வந்து ஷூ மாதிரி ஆணி எதாவது குத்தி கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக மாட்டுக்கு வந்து லாடம் அடிப்பாங்க. நம்ம மட்டும் ஷூ வாங்கி போட்டுக்கிறோம்ல, மாட்டுக்கு ஷூ போடணும்ல, மாட்டுக்கு செருப்பு போட முடியாது, தேஞ்சு போயிடும். ஸோ மாட்டுக்கு வந்து அந்த மாதிரி இரும்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லாடம் மாதிரி லாடம் செஞ்சு அடித்து அடி, அது பெரிய கஷ்டம் மாட்டுக்கு. சரி அதை விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து நார்த்து போல் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது நார்த்து போல், இது சவுத் போல், ஓகேவா? இது நார்த்து, இது சவுத்து. எதுக்காக சார் இப்படி வைக்கணும்? ஃப்ளாட் டைப் மேக்னெட்டை வைக்க வேண்டியதானே அப்படின்னா ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா இது மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எல்லா பாயிண்ட்லேயும் எல்லா பொசிஷன்லேயுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு போகும். ஸோ வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ரேடியல் டைப்பு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கொடுக்குது. ரேடியல் டைப்னா ஆர வகை காந்தப்புலம், ஆரப்புலத்தை கொடுக்குது. ஆரப்புலம்னா காயிலோட பொசிஷன் எப்படி இருந்தாலும் அந்த காயிலுடைய ரெண்டு பக்கங்களுக்கு இணையாக காந்தப்புலம் கண்டிப்பாக போகணுங்கிறதுக்காக தான் நம்ம போன தியரிலையும் வந்து பார்த்தோம். அதாவது ரெண்டு பக்கத்துக்கு காந்தப்புலம் செங்குத்தாக இருக்கும், ரெண்டு புலத்துக்கு காந்த ரெண்டு பக்கத்துக்கு காந்தப்புலம் வந்து இணையாக இருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் காயிலோட எல்லா பொசிஷன்லேயுமே வந்து ரெண்டு விசைகளை வந்து சமன் செய்கிறதுக்காக இந்த ஆரப்புலத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அந்த மேக்னெட் வந்து இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளை வடிவ உள்ளகத்தில், அதை காமிக்கிறேன் உங்களுக்கு, உருளை வடிவ உள்ளகத்தில் ஒரு செவ்வக வடிவ கம்பி சுருள், காயில். இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பேர் கொடுத்துக்கலாம், PQRS இந்த மாதிரி காயில் இருக்கும். ஸோ இந்த காயில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அந்த கால்வனாமீட்டரில் வந்து ஒரு பாஸ்பர் வெண்கல உலோக கலவை, ஒரு மெல்லிய கம்பி, பாஸ்பர் பிரான்ஸ் ஃபைபர். ஸோ அது எதுக்காகங்கிறதுக்கு காரணம் இருக்குது. பாஸ்பர் பிரான்ஸ் ஃபைபரில் தொங்க விட்டுருப்பாங்க அந்த கம்பி மெல்லிய இலையில், அதில் ஒரு தின் ஃபைபரு, அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மிரர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மிரர் இருக்கும், அது முகம் பார்க்குறது கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஸோ இதில் வந்து ஒரு டேர்ன் கிடையாது, இதில் வந்து நிறையா டேர்ன்ஸ் வந்து சுற்றியிருப்பாங்க, அதையும் நம்ம பார்ப்போம். இதுக்கு கீழே அடிஷ்னலாக ஒரு ஹேர் ஸ்ப்ரிங், ஹேர் ஸ்ப்ரிங்கிற இழை சுருள் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஹேர் ஸ்ப்ரிங் வந்து எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் வந்து இந்த காயில் வந்து டியூ டு த டார்க் வந்து வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிச்சுன்னா இது முறுக்கு விசைக்கு ஏற்பட்டு ஃபைபர் உடஞ்சி போயிருங்கிறதுக்காக தான் ஒரு எக்ஸ்ட்ரா இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் இது. ஏன்னா அப்புறம் வந்து இப்போ இது வந்து டெர்மினல் ஒன், டெர்மினல் டூ, இது வந்து நம்ம பவர் சப்ளையில் அது கனெக்ட் ஆக போகுது. இது டெர்மினல் ஒன்று, இது டெர்மினல் டூ அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ என்னாகும், இது ப்ளஸ் இது மைனஸ்னு வச்சுங்களேன். இப்போ கரண்ட்டு போகுது, கரண்ட்டு போகும்போது காயிலில் கரண்ட்டு போகும்போது என்னாகும், PQRS வழியாக கரண்ட்டு போகுதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ போகும்போது என்னாகும்னா, இது ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருக்கோம் இல்லையா, காந்தப்புலத்தில் வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகும், இது எந்திர விசைக்கு உட்படும், ஏன்னா டார்க் எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அதை நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த டார்க் ஏற்படும் போது இது சுற்றுது. அப்போ இது என்ன, எவ்வளவு கோணம் வந்து இது இந்த டார்க் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் லேம்பன் ஸ்கேல் மெத்தட்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நான் டைரெக்டாக இப்படி காமிக்க முடியாது. ஸோ நான் இப்படி காமிக்கிறேன். ஸோ மிரர் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ மிரர் இப்படி இருக்குது, இங்கே ஒரு ஸ்கேல் வச்சுருப்பாங்க, இங்கே ஒரு ஸ்கேல் இருக்கும், இந்த ஸ்கேலுக்கு கீழே லைட் இருக்கும். ஸோ சோர்ஸ் ஆஃப் லைட்டு, ஒளி மூலம் இருக்கும். ஸோ முதல்ல என்னாகணும், இது மிட் பாயிண்ட்டு சென்டரில் இருந்து இந்த கரெக்டாக அந்த மிரரில் போய் படும் பட்டு என்னாகும் அப்படின்னா, முதல்ல வந்து என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த லைட் ஸ்பாட்டை வந்து இங்கே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே போயிட்டு இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த லைட் ஸ்பாட்டு வந்து இங்கே இருக்கும். இது எப்போன்னா கரண்ட்டு போகாமல் டிஃப்ளக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி. கரண்ட்டு போகும்போது என்னாகும் அப்படின்னா இந்த லைட் ஸ்பாட்டு இது ஆக்சுவலாக ஆசிலேட் ஆகும். ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் போகும். ஸோ இது எவ்வளவு, அப்போ இங்கே வந்துருச்சுன்னா என்னாகும், இது வந்து இங்கே வரும்போது திஸ் இஸ் தி ஆங்கிள், இவ்வளவு ஆங்கிள் வந்து அது என்னாகுது அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்படி தான் அந்த தீட்டா வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு போகிறோம். இது வந்து மீட்டர் ஸ்கேல், மீட்டர் ஸ்கேல்.
இதுக்கு பேர் லேம்ப் அண்ட் ஸ்கேல் மெத்தட்னு பேர், ஆடி விளக்கு சோதனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் அதில் பேசிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நான் காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ரெண்டு விஷயத்துக்கு நான் காரணம் சொல்லிட்டேன். ஒன்று சொல்லிட்டேன் அதாவது ஆரப்புலம் ஏங்கிறதுக்காக சொல்லிட்டேன். அப்புறம் அந்த பாஸ்பர் பிரான்ஸ் ஃபைபரை வந்து எதுக்காக நம்ம வந்து பயன்படுத்தணுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் டார்க் எப்படி ஏற்படுது பார்ப்போம். ஸோ இது வந்து காயிலோட பொசிஷன், சரியா? ஸோ இது வந்து காயிலோட பொசிஷன் இப்படி இருக்குது. ரெக்டாங்குலர் காயில், நேம் கொடுத்துக்கலாம் PQRS. இது P, இது Q, இது R, இது S. கரண்ட்டு P-லேருந்து Q, Q-லேருந்து R, R-லேருந்து S, S-லேருந்து P. இப்படிதா நீளம் L வச்சுங்க, நீளம் L, அகலம் B-னு வச்சு, நீளம் L, அகலம் B. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு பொசிஷன்லேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு வந்து காந்தப்புலம், சப்போஸ் வந்து காந்தப்புலம் வந்து இந்த இடத்துல காந்தப்புலம் இப்படி செயல்படுதுன்னு வச்சுங்க. காந்தப்புலம் இப்படி செயல்படுது, கரண்ட் இப்படி செயல்படுது. அப்போ இதில் விசை மேல் நோக்கி செயல்படுன்னு பார்த்தோம், இது எஃப்பு. அதே மாதிரி இங்கே காந்தப்புலம் இப்படி செயல்படுது, மின்னோட்டம் இப்படி செயல்படுது, விசை வந்து இப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம், இதுவும் எஃப் தான். இந்த ரெண்டு விசைகளும் சமமாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம விசை செயல்படுதுன்னு சொல்லியிருக்கோம், இங்கேயும் விசை செயல்படுதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ரெண்டு விசைகளும் ஒன்றை ஒன்று சமன் செய்து விடுகிறது நம்ம படிச்சிட்டோம். அதனால் இந்த ரெண்டு விசைகளும் சேர்ந்து ஒரு திருப்பு விசையை ஏற்படுத்துகிறது. அந்த திருப்பு விசைக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், ஒரு விசையினுடைய எண்மதிப்பு இன்ட்டு என்னது அந்த விசைகளுக்கு இடைப்பட்ட இந்த தொலைவு. தொலைவு என்னது? பி. இந்த எஃப் என்னன்னு தெரியும் நமக்கு. எஃப்ங்கிறது என்ன? எஃப் வந்து பி ஐ எல், பிஐஏன்னு படிச்சிருப்போம் காலையில் நம்ம படிக்கும்போது, ஐ மீன் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கும்போது பிஐஏன்னு படிச்சிருப்போம். இங்கே பிஐஎல் இன்ட்டு பி. இப்போ நீளமின்ட் அகலம் என்ன? நீளமின்ட் அகலம் வந்து பரப்பு. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் காயில் இஸ் எல் இன்ட்டு பி. தேர்ஃபோர் டவுஸ் ஈக்குள்ள அப்போ என்ன வருது? பி இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ. இன்கேஸ் என் டேர்ன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என் இன்ட்டு பி இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ. இந்த திருப்பு விசையின் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா, காயில் வந்து ரொட்டேட் ஆகும். காயில் வந்து ரொட்டேட் ஆகும், நான் சொல்கிற புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்னா, காயில் ரொட்டேட் ஆகிட்டே போகாது. என்னாகும்? அந்த கம்பியானது இந்த இரட்டைக்கு ஒரு, இந்த திருப்பு விசைக்கு ஒரு எதிர் திருப்பு விசை. இப்போ டார்க்கு ஆன்டி டார்க்கு, கப்பல்னா ஆன்டி கப்பல், அந்த மாதிரி. இப்போ திருப்பு விசைக்கு உட்படுதுன்னா மீள் திருப்பு விசைக்கு, மீள் திருப்பு விசையை கம்பி வந்து ஏற்படுத்தும். ஸோ அது ரெசிஸ்ட் ஆகிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் ஈக்குலிபிரியம் வந்துடும், நின்றும். எந்த இடத்துல நின்று ஆப்போசிட்டில் சுற்ற ஆரம்பிக்குதோ, அப்போ என்ன ஆகுதுன்னா, மின்னோட்டம் பாய்வதால் ஏற்படக்கூடிய இந்த திருப்பு விசையும் அங்கே கம்பி சுருள் ஏற்படுத்தக்கூடிய மீள் திருப்பு விசையும் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்போ சமநிலையில், இது வந்து என்னென்னா டார்க்கு ப்ரொடியூஸ்டு பை த கரண்ட் கேரியிங் லூப்பு, இது வந்து டார்க் ப்ரொடியூஸ்டு பை த, அதாவது இது வந்து என்னென்னா எதிர் திருப்பு விசை, மீள் திருப்பு விசைன்னு சொல்கிறோம். அப்போ இது ரெண்டையும் சமநிலையில் ஈக்குவேட் பண்ணும்போது NBIA இஸ் ஈக்குவல் டு கே தீட்டான்னு வரும். அப்போ நம்ம வந்து ஐயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கே டிவைடட் பை NBA இன்ட்டு தீட்டா, ரைட்டா? ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை NBA தீட்டா. இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அது வந்து ரீஸ்டோரிங் கப்பல் பர் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓரளவு விலகலுக்கான மீள் திருப்பு விசையை குறிக்கும். கேக்கு பேர் ரீஸ்டோரிங் கப்பல் பர் யூனிட் ட்விஸ்ட், ஓரளவு விலகலுக்கான மீள் திருப்பு விசையை குறிக்கும். அப்போ கே பை NBAங்கிறது ஓவராலாக என்னது? ஒரு கான்ஸ்டன்ட்டு. இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து என்ன சொல்கிறோன்னா, ஜி தீட்டான்னு சொல்கிறோம். இந்த ஜிக்கு பேர் கால்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட் என்று பெயர். ஜியோட வேல்யூ வந்து கே டிவைடட் பை என் இன்ட்டு பி இன்ட்டு ஏ. இது ஸோ கால்டு கால்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட்டு, அல்லது கால்வனோமீட்டருடைய மின்னோட்ட சுருக்க கூட்டன், கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர், கரண்ட்டு ரிடக்ஷன் ஃபேக்டர் ஜி ஈக்குவல் டு கே டிவைடட் பை NBA. ஸோ வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் ஃபார்முலா?
இதில் என்ன புரியுதுன்னா, ஐ வந்து டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு தீட்டா. அப்போ மின்னோட்டத்தினுடைய மதிப்பு அதிகரித்தால் கால்வனோமீட்டருடைய குறிமுள் காட்டக்கூடிய விளக்கமும் அதிகரிக்கும். த டிஃப்ளக்ஷன் ஆல்சோ வில் இன்க்ரீஸ் அப்படிங்கிறதான் நம்ம வந்து இதிலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம். ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள். கரண்ட்டு போனால் டிஃப்ளக்ஷன் வரும், அவ்வளோதான். டிஃப்ளக்ஷன் கிடைக்கும், கரண்ட்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணால் டிஃப்ளக்ஷன் விலகல் வந்து அதிகமாகும். அது கிளாக்வைஸாக நடக்குதா ஆன்டி கிளாக்வைஸாக நடக்குதாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த காயில், அந்த கம்ப்யூட்டர் வழியாக போகக்கூடிய மின்னோட்டத்தின் திசையை இது பண்ணும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று சொன்னோம் இல்லையா, இந்த என்ன சொன்னோம், அந்த பாஸ்பர் பிரான்ஸ் ஃபைபரில் தொங்க விடணும் காயில் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ எப்படி அதை நான் சொல்கிறேன், சென்சிட்டிவிட்டியை அதிகரிப்பதற்காக நம்ம, ஏன்னா அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம கையாள வேண்டும். ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் முதல்ல இப்போ ஃபிகர் ஆஃப் மெரிட் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்கிறேன். ஃபிகர் ஆஃப் மெரிட், அதாவது என்ன சொல்லுவேன்னா, கால்வனோமீட்டருடைய தகுதி ஒப்பெண் அப்படின்னு ஒரு தகுதி ஒப்பெண்கிறது. எப்படி இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல, அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழில் இணையான வார்த்தையை கண்டுபிடி ரொம்ப கஷ்டம். தகுதி ஒப்பன் அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு பிரிவு அந்த ஸ்கேலில் ஒரு பிரிவு அந்த குறிமுள் நகர்வதற்கு தேவையான மின்னோட்டம். கால்வனோமீட்டரில் இருக்கக்கூடிய அளவுகோலில் உள்ள ஒரு பிரிவை அடைவதற்கு, ஒரு பிரிவை கடப்பதற்கு, குறிமுள் கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மின்னோட்டம். ஸோ த கரண்ட் ரிக்வயர்டு ஃபார் எ ஒன் டிவிஷன் டிஃப்ளக்ஷன், த ரிக்குயர்மெண்ட் ஆஃப் கரண்ட் ஃபார் ஒன் டிவிஷன் டிஃப்ளக்ஷனுக்கு பேர் தான் வந்து ஃபிகர் ஆஃப் மெரிட்டு. சென்சிட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும், சென்சிட்டிவ்னஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், தமிழ் நம்ம வீட்டில் திட்டுறாங்கள்ல, உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சுரணம் இருக்கான்னு கேட்குறாங்கல்ல, என்னது சில பேர் என்ன திட்டினாலும் அப்படியே இருப்பான், நான் சென்ஸ் அப்படிங்கிறானா இல்லையா, சென்சிட்டிவிட்டியே இல்லைன்னு அர்த்தம். ஏதா வேணாலும் சொல்லு, நான் பாட்டுக்கு அப்படியே இருப்பேன் அப்படின்னு கேஸ் வந்து நம்ம பசங்களும் இருக்கிறோம், எல்லாருமே பார்க்குறோம். இதை அப்படியே நிற்பான், சார் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் கேட்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹைலி சென்சிட்டிவாக, கேர்ள்ஸ் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது அப்படி முறைச்சாவே போதும், என்ன பண்ணுவோம், கண்ணில் கண்ணில் அப்படி தண்ணியாக கொட்டும், அது சென்சிட்டிவிட்டி அதிகம்னு அர்த்தம். கால்வனோமீட்டரை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவிட்டி என்ன அப்படின்னா, மிக குறைந்த மின்னோட்டம் அல்லது மிக குறைந்த மின்னழுத்த வேறுபாடு. ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டுக்கு கால்வனோமீட்டருடைய குறிமுள் வந்து அதிக அளவு மேக்ஸிமம் டிஃப்ளக்ஷன் காட்டுச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எரும மாட்டு முதுகில் மழை பெஞ்ச மாதிரி இருக்க இடம்னு கேட்போம் நம்ம. எரும மாடு பாருங்கள், மற்றதெல்லாம் ஓடும் வேகமாக, மழை பெய்யும் போது மற்றெல்லாம் ஓடும், ஆடு ஓடும், கோழி ஓடும், எல்லாம் ஓடும், ஆனால் எரும மாடு மட்டும் எதையுமே வந்து பார்க்காது. அது பாட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கும். என்ன சொல்லப்போனால் படுத்துருக்கிற எரும மாடு எந்திரிக்க கூட செய்யாது, அதனுடைய சென்சிட்டிவிட்டி வந்து அவ்வளவு தான். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் கரண்ட்டுக்கே டிஃப்ளக்ஷன் ஃபுல்லாக காமிச்சதுன்னு வச்சுங்களேன், அது சென்சிட்டிவ் அதிகமாக இருக்கணும். எவ்வளோ தான் கரண்ட் அனுப்பினாலும் கால்வனோமீட்டர் நகரவே மாட்டேங்குது குறிமுள் அப்படின்னா, செத்து போச்சுன்னு அர்த்தம், டெட்டு பீட்டு கால்வனோமீட்டர்னு அர்த்தம், அது அரெஸ்ட் ஆகிடுச்சு, அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு கதை. அது இப்போ சென்சிட்டிவிட்டியே இல்லைன்னு அர்த்தம். இதுதான் இப்போ கரண்ட்டு சென்சிட்டிவிட்டி என்ன, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட்டு சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஓரளவு மின்னோட்டத்திற்கான விலகல், அதாவது தீட்டா டிவைடட் பை ஐ, இதுதான் கரண்ட் சென்சிட்டிவிட்டி, மின்னோட்ட உணர்திறன். ஓரளவு மின்னோட்டம் கொடுக்குறோம், எவ்வளவு விலகல் எனக்கு கிடைக்குது. அப்போ தீட்டா பை ஐ என்ன வரும், நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோமா, ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்துருக்கோம், கே டிவைடட் பை என்பிஏ இன்ட்டு தீட்டா தானே. அப்போ தீட்டா பை ஐனா என்ன வரும், என்பிஏ டிவைடட் பை கேவா. இந்த கேங்கிறது ரீஸ்டோரிங் கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட்டு, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சுற்றுகளுடைய எண்ணிக்கை, பி காந்தப்புலத்தினுடைய மதிப்பு, ஏ. அப்போ இந்த மூணையும் அதிகரித்தா இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தலாமா, மின்னோட்ட உணர்வு நுட்பத்தை அதிகரிப்பதற்கான முறைகள் கேட்கலாம். டூ மார்க்கில் என்னென்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், சுற்றுகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், காந்தப்புலத்தினுடைய அளவை அதிகப்படுத்தணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணணும், முடிந்த வரைக்கும் பரப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம், ஆனால் இதெல்லாம் ஓரளவுக்கு மேலே பண்ண முடியாது. நீங்கள் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒயர் அறந்து கீழே விழுந்துடும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, கே வந்து குறைக்கலாம். கே எப்படி குறைக்கிறது, அதுக்காக தான் பாஸ்பர் பிரான்ஸ் ஃபைபரை வந்து யூஸ் பண்ணுறோம். பாஸ்பர் வெண்கல கலவையினாலான அந்த கம்பியில் வந்து காயில தொங்க விடும்போது அதனுடைய கே மதிப்பு குறைவாக இருப்பதாக
நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வந்து நமக்கு கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ மேலே இருக்கிற மூணு மதிப்பையும் அதிகரிக்கணும், கேயை வந்து குறைச்சிங்கன்னா நமக்கு வந்து இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி, இது ஐஎஸ்ன்னு போடுங்க. ஸோ இது வந்து ஐஎஸ் கரண்ட் சென்சிட்டிவ். வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டிங்கிறது தீட்டா பை வி. ஸோ தீட்டா பை விங்கிறது என்ன, ஐ இன்ட்டு ஐ இன்ட்டு கா ரெசிஸ்டன்ஸா, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்ஜின்னு போட்டுங்க. ஆர்ஜி தீட்டா பை ஐ என்ன வரும், தீட்டா பை ஐ வந்து இதில் பாருங்கள், இந்த ஐயை கீழே கொண்டு வந்தீங்கன்னா தீட்டா பை ஐ கிடைக்குமா, அப்போ தீட்டா பை ஐ வந்து ஒன் பை ஜி கிடைக்கும். அப்போ ஒன் பை ஜி ஆர்ஜி, ஆர்ஜிங்கிறது கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒன் பை ஜி ஆர்ஜி அப்படிங்கிறது நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ. இதை வந்து எப்படி எழுதலாம், நம்ம தீட்டா பை ஐக்கு பாருங்கள், தீட்டா பை ஐக்கு இன்னொரு வேல்யூ போட ஐஎஸ் போட்டிருக்கோமா, அப்போ விஎஸ் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலான்னா ஐஎஸ் பை ஆர்ஜி. ஸோ வந்து இதுதான் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ஸோ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இன்னொரு ஃபார்முலா வந்து விஎஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் டிவைடட் பை ஆர்ஜி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி, கரண்ட் சென்சிட்டிவிட்டி, அப்புறம் வந்து ஃபிகர் ஆஃப் மெரிட்டு, புரியுதா, ஃபிகர் ஆஃப் மெரிட்டுக்கு தமிழில் தகுதி, கால்வனோமீட்டருடைய தகுதியொப்பன், மின்னோட்ட உணர்வு திறன், மின்னழுத்த உணர்வு திறன், உணர்திறன், மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன். ஸோ இந்த மூணு டேர்ம்ஸையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அதாவது முனைகளுக்கு இடையில் ஓரளவு மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கும்போது விலகல் என்ன ஏற்படுதான், தீட்டா பை வீன் அர்த்தம், ஓரளவு மின்னழுத்த வேறுபாட்டுக்கு கிடைக்கக்கூடிய விலகல், இது மின்னழுத்த வேறுபாட்டு உணர்வு உணர்திறன். மின்னோட்ட உணர்திறன் என்பது ஓரளவு மின்னோட்டத்திற்கான விலகல், டிஃப்ளக்ஷன் பர் யூனிட் கரண்ட்டு, இது டிஃப்ளக்ஷன் பர் யூனிட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். ஃபிகர் ஆஃப் மெரிட்டுங்கிறது ஒரு பிரிவு விலகுவதற்கு தேவையான மின்னோட்டம், கரண்ட் ரிக்வயர்டு ஃபார் ஒன் டிவிஷன் டிஃப்ளக்ஷன் அர்த்தம். ஸோ இந்த மூணுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒயரில் கரண்ட்டு போகுதா சர்க்கியூட்டில் கரண்ட்டு போகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தவிர, இதை அளக்கக்கூடிய கருவி வந்து நம்ம மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய கருவி, அதே போல் மின்னழுத்த வேறுபாட்டை அளக்கக்கூடிய கருவியாக இதை நம்ம மாற்ற முடியும். ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நான் சொன்ன பகுதிகள் எல்லாம் கேல்வனோமீட்டரில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்த கேல்வனோமீட்டர் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னு பாருங்கள். ஸோ இது கேல்வனோமீட்டருடைய உள்பகுதி, நீங்கள் பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்து இதில் டச் பண்ணுறது காமிக்கிறதுக்காக. ஸோ இந்த ரெண்டு டெர்மினல் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு காமிச்சிட்றேன். சி இது ஒரு டெர்மினல் பாருங்கள், இங்கே ஒரு வயர் இருக்கா, தெரியுதா ஒரு வயரு, இது ஒரு டெர்மினல், நான் அதெல்லாம் கழட்டி விட்டேன் எடுத்து விட்டேன். அப்புறம் இது ஒரு டெர்மினல், ஆக்சுவலாக இங்கேயும் இங்கேயும் அது கனெக்ஷனில் இருந்துச்சு, இந்த ரெண்டு டெர்மினலையும் எடுத்துட்டேன். ஸோ டெர்மினல் தெரியுதா, இங்கே ஒரு டெர்மினல், இங்கே ஒரு டெர்மினல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்குள்ளார எனக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த ஷேப் வந்து பாருங்க பாருங்கள், இது ஒரு செமி சர்க்குலராக இருக்கா, இது ஒரு செமி சர்க்குலராக இருக்கா, இது ஒரு செமி சர்க்குலராக இருக்கா, இது ஆக்சுவலாக மேக்னெட்டு, இதுதான் லாட வடிவ காந்தம். ஸோ தெரியுதா உள்ளுக்குள்ளே, தெரியுதா அந்த இன்னர் பார்ட் ஆஃப் மேக்னெட் தெரியுதா உங்களுக்கு. ஸோ ரெண்டு செமி சர்க்கிள் தெரியுதா, இங்கே ஒரு செமி சர்க்கிள், இங்கே ஒரு செமி சர்க்கிள், ரைட். ஓகே, இது வந்து நிலையான காந்தம், லாட வடிவ காந்தம். சார் ஏமாத்துறீங்களா சார்னு கேட்கக்கூடாது. ஸோ பாருங்கள், இது மேக்னெட்டு தானாங்கிறத நான் இப்போ செக் பண்ணி காமிச்சிட்றேன் பாருங்கள். ஸோ பென் டிப்பை வந்து இது என்ன பண்ணுது, கேட்ச் பண்ணிடுச்சு, உள்ளே இருக்கிறது மேக்னெட்டு தான், புரியுதா. ஸோ மேக்னெட்டு உள்ளே இருக்கிறது மேக்னெட்டு தான், சந்தேகம் இல்லையே, ஒட்டியிருக்கு பாருங்கள் பேனா. ஓகே, ஸோ உள்ளே வந்து மேக்னெட் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம், ஸோ ஹியர், ஸோ பாருங்கள்,
ஃபோக்கஸ், எஸ் தெரியுதா பாருங்கள். ஸோ இதுதான் அந்த உருளை வடிவ உள்ளகம் இருக்கா பார்த்துட்டிங்களா, உருளை வடிவ உள்ளகம் பாருங்கள், உருளை வடிவ உள்ளகம். காயில் வந்து பாருங்களேன், காப்பர் காயில் வந்து தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே பாருங்கள் சுத்திரம் பாருங்கள், சுத்திரம் தெரியுதா? ஸோ சுத்திரம் தெரியுதா? காயில் பாருங்கள் சுற்றுது பாருங்கள், காயில் சுற்றுதா? ஸோ அப்போ இந்த உருளை வடிவ, உருளை வடிவ உள்ளகத்தில் இந்த தாமிர கம்பி சுருள், இது செவ்வக வடிவத்தில் தான் இருக்குது பாருங்கள், ரெக்டாங்குலர் காயில் தான், புரியுதா உங்களுக்கு? இது ரெக்டாங்குலர் காயிலாக தான் இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள், இப்படி பாருங்கள், ரெக்டாங்குலர் காயில். ஸோ இதில் வந்து கீழே பார்த்தீங்களா ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள் கீழே, இப்போ தெரியுதா? ரெக்டாங்குலர் காயில் பார்க்குறீங்களா, காயில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் கீழே வந்து அடிஷனல் ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள் தெரியுதா? அடிஷனல் ஸ்ப்ரிங், இந்த ஹெச்எஸ் ஹேர் ஸ்ப்ரிங்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அடிஷனல் ஸ்ப்ரிங்கு. அப்புறம் இது ஒரு டெர்மினலு, காயிலோட மேலே உள்ள இந்த காயிலோட மேலே ஒரு வயர் இருந்துச்சு, அதை நான் கட் பண்ணி விட்டேன், அதை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இதோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாயிண்டர். ஸோ இது பாயிண்டர். ஸோ காயில் எப்போல்லாம் திரும்புதோ, காயில் எப்போல்லாம் உள்ளே சுற்றுதோ அப்போல்லாம் பாயிண்டர் வந்து சுற்றும் பாருங்கள், பாயிண்டர் சுற்றுதா? ஸோ காயில் எப்போல்லாம் சுற்றுதோ, காயில் எப்போ சுற்றும்? ஸோ கரண்ட்டு போகும்போது காயில் சுற்றும். ஸோ குறிமுள் வந்து இப்போ கிளாக் வைஸில் டேர்ன் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் என்ன ஆகும், டேர்ன் ஆகும். ஸோ குறிமுள் வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்கேல் மேலே, இந்த ஸ்கேலை வந்து இது மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கேல் மேலே குறிமுள் இருக்கும். இப்போ ஓகேவா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா கால்வனோமீட்டரில் சென்டரில் தான் இந்த குறிமுள் இருக்கும், ஜீரோ வந்து எப்போவுமே சென்டரில் இருக்கும், இங்கே இருக்கும். இப்போ காயில் வந்து இப்படி டேர்ன் ஆச்சுன்னா லெஃப்ட் சைடு திரும்பும், இப்படி டேர்ன் ஆச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் ஜீரோ, ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், இது ஜீரோவுக்கு போயிட்டு இப்படி இருந்துட்டு இப்படி வந்துச்சுன்னா கிளாக் வைஸ், இப்படி இருந்துட்டு இப்படி வந்துச்சுன்னா ஆன்டி கிளாக். இது ஒரு டிசி கால்வனோமீட்டரு, ஜி போட்டு கீழே கோடு போட்டிருந்ததுன்னா இது வந்து டிசி, டிஜி அதாவது 20 மைக்ரோ ஆம்பியர் பர் டிவிஷன், 20 ஒரு டிவிஷன் விலகிறதுக்கு தான் ஃபிகர் ஆஃப் மெரிட்டு நான் சொன்னேன் இல்லையா. ஒரு பிரிவு விலகுவதற்கு தேவைப்படக்கூடிய மின்னோட்டத்தினுடைய அளவு எவ்வளவு, 20 மைக்ரோ ஆம்பியர், இதுக்கு பேர் தான் ஃபிகர் ஆஃப் மெரிட்டு. ஏன்னா தமிழில் படித்தோம் ஃபிகர் ஆஃப் மெரிட்டுக்கு தகுதியொப்பெண், தகுதியொப்பெண் படித்தோமா, தகுதியொப்பெண் அப்படிங்கிறது ஒரு பிரிவு விலகுவதற்கு தேவைப்படக்கூடிய மின்னோட்டம், இதுதான் ஃபிகர் ஆஃப் மெரிட், 20 மைக்ரோ ஆம்பியர் பர் டிவிஷன். ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ எனக்கு இப்போ தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நானும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் உள்ளே இந்த காயில் இருக்கிறத பார்க்குறேன். ஸோ எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ காயில் தெரியுது பார்த்தீங்களா, ரெக்டாங்குலர் காயில். நம்ம பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெக்டாங்குலர் காயில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெக்டாங்குலர் காயில் சொல்லிகிட்டே இருந்தோம், இப்போ பார்த்துட்டோம் உண்மையிலே இருக்குது காயில், உண்மையிலே இருக்குது, இருக்கா? ஸோ காயில் ரொட்டேட் ஆகுது பாருங்கள், அழகாக அபோட் அண்ட் ஆக்சிஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. இப்போ நான் மெக்கானிக்கலாக பண்ணுறேன், மேனுவலாக பண்ணுறேன், வயரில் கரண்ட்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காயில் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இது டேர்ன் ஆகும், கண்டிப்பாக டேர்ன் ஆகும். ஸோ அது நடக்குது. ஸோ அதனால தான் நம்ம டிஃப்ளெக்ஷனை வந்து போர்டில் பார்க்குறோம், பாயிண்டரில் பார்க்குறோம், அதுலேருந்து நம்ம ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபைன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஸோ உங்களுக்கு வந்து இயங்கு சுருள் கால்வனோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த இன்னர் பார்ட்ஸை வந்து நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். மேபி சில இடங்களில் சரியாக ஃபோக்கஸ் ஆகிருக்காது, உண்மையிலே வந்து ஐ எம் வெரி ஹாப்பி டுடே, ஏன்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு உள்ள என்னால் காமிக்க முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் லேபில் ஏதாவது பழைய கால்வனோமீட்டர் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபிசிக்ஸ் சார்ட்ட சொல்லி அதை ஓப்பன் பண்ணி இந்த பார்ட்ஸை வந்து நீங்கள் நேரடியாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் ரொம்ப வந்து நம்ம சப்ஜெக்டை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.